எண்களும் தொடர் வரிசையும் பயிற்சி 2.5 9வது கணக்கு எக்ஸ் 10 ஒய் 24 இசட் என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கூட்டுத்தொடர் வரிசை எழுதிக்கிட்டு T1 T2 T3 T4 T5 பெயர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எப்பவும் போல கூட்டுத்தொடர் வரிசைன்னா நமக்கு என்ன தெரியும், T2 - T1 = T2 வந்து 10 - 6 சமன்பாடு 1. இதேமாதிரி மற்றதை கண்டுபிடிக்கணும். நாம் T3 - T2 = T3 y - 10 சமன்பாடு 2. T4 - T3 = 24 - y சமன்பாடு 3. T5 - T4 = z - 24 சமன்பாடு 4. இப்போ இந்த 4 சமன்பாட்டில் எந்த 2 சமன்பாட்டை எடுத்துனாலும் நம்ம தீர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே பொது வித்தியாசங்கிறதால எல்லாமே சமமாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 2, 3 எடுத்துக்கிறேன். ரெண்டு 3 எல்லாமே பொது வித்தியாசங்கிறதுனால நமக்கு வந்திருக்கு இந்த 2 மதிப்பும் சமம். அப்போ y - 10 = 24 - y -y = கன்சைட் வரும்போது +y 24 - 10 = கன்சைட் போகும்போது +10 அப்போ 2y = 34 y = 34/2 y = 1 2 - 1 ஒய்யோட மதிப்பு 17. அடுத்து நான் எந்த சமன்பாடு எடுக்கணும், 1, 2 எடுத்துக்கிறேன். 1, 2 - 1, 2 ஒன்றாவது சமன்பாடு என்ன இருக்குன்னா 10 - x 2வது y - 10 10 - x = y பதில் அதோட மதிப்பு 17 பிரதிடுறேன். அப்போ 10 - x = 7 -x = 7 +10 = அந்த சைடு போகும்போது -10 -x = -3 x = 3 அடுத்து இசடோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எந்த 2 உறுப்பினாலும் எடுத்துக்கலாம். 3, 4 எடுத்துக்கிறேன். 3, 4 24 - y = z - 24 24 - y மதிப்பு 17 = z - 24 24 - 17 = z - 24 7 + -24 = இந்த சைடு வரும்போது +24 = z இந்த 2 கூட்டணும்னா 31 = z அப்போ z = 31. இப்போ நம்ம xyz என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம். x = 3 y = 17 z = 31.